ஹலோ ஆல், வெல்கம் டு மை டெய்லி ஸ்ட்ரீம்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். இது என்ன மசாலா தோசை, இது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அது கடாய் சூடாகட்டும். சூடானோடனே ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு, இப்போ நம்ம இதில் 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரா, 3 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேன். நீங்கள் காரம் ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் 1 இன்ச் இஞ்சியை சின்ன சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேன். கருவேப்பிலை நல்லா 10 செகண்ட் சாட்டே பண்ணிவிட்டு, ஸ்லைஸாக கட் பண்ண வெங்காயம் 2 வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுட்டு 2 to 3 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அது லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இந்த மசாலா தோசை ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி, ஏன்னா இதோட சேர்த்து ஒரு கார சட்னி நம்ம பண்ண போகிறோம். இந்த கார சட்னியை இந்த தோசையில் அப்ளை பண்ணி இந்த மசாலா வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, கமெண்ட்ஸ்லேயும் மென்ஷன் பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு. நிறைய பேர் வந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் எங்களுக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் வியூஸை வந்து கமெண்ட்ஸில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது 1/4 டீஸ்பூன் நம்ம உப்பு போட்டுக்கலாம். இன்னும் 2 மினிட்ஸ் இருந்தால் இது நல்லா லைட் ப்ரௌன் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 பொட்டேட்டோஸை பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை மேஷ் பண்ணிக்கோங்க பாயில் பண்ணிவிட்டு. இந்த ஆனியன் நல்லா லைட் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அந்த பொட்டேட்டோவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன் லைட் ப்ரௌனாக ஆயிருக்கு. இப்போ நம்ம மேஷ்டு பொட்டேட்டோஸ் அந்த வேக வச்ச 3 ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த பொட்டேட்டோக்கு தேவையான உப்பும் இங்கே ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் 1 பிஞ்ச் நம்ம ஹீங் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது மேலே கொத்தமல்லி கொஞ்சோண்டு ஆட் பண்ணால் சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி கொஞ்சோண்டு, அவ்வளோதான். நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம அந்த கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ கார சட்னி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு, இப்போ இதில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போடுறேன். இந்த சட்னி 2 பேருக்கு கரெக்டாக இருக்கும், அந்த அளவில் தான் பண்ணியிருக்கேன். இதில் 15 கார்லிக் க்ளவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும், அதனால 15 ஆட் பண்ணியிருக்கேன். பெருசாக இருந்தால் நீங்கள் 10 ஆட் பண்ணிக்கோங்க. இது 10 to 20 செகண்ட்ஸ் நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் 1 வெங்காயம் ஆட் பண்ணலாம். ரொம்ப நேரம் சாட்டே பண்ண வேணாம், ஏன்னா நம்ம வறுத்துட்டு அரைக்க தான் போகிறோம். ஸோ ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். வெங்காயம் ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் இதில் 2 தக்காளி க்யூப்ஸாக நறுக்கி வச்சுருக்கேன், அது போட போகிறேன். தக்காளி போட்டுட்டு
ஒரு 1 மினிட் நீங்கள் சாட்டே பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நம்ம ரெட் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஒரு 8 ரெட் சில்லி ஆட் பண்ணலாம். இது வந்து சின்ன சின்னதாக இருக்குது, அதனால் நான் 8 ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் மீடியம் சைஸில் இருந்திருந்தால் நீங்கள் ஒரு 5 or 6 ஆட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே ரெட் சில்லி ஆட் பண்ணும்போது கொஞ்சம் மஞ்சத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் டர்மரிக் பவுடர், இது ஒரு 30 செகண்ட்ஸ் இருந்தால் போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனோட நம்ம அரைச்சிடலாம். அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம இதை அரைச்சிடலாம். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போடுறேன். சட்னி அரைச்சாச்சு. இப்போ அதை தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் கருப்பில் போட்டுக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தாளித்ததை நம்ம சட்னியில் விட்டுடலாம். அவ்வளோதான், கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க மசால் தோசை பண்ணிடலாம். இப்போது இந்த தோசையில் கொஞ்சம் கார சட்னி போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் பொட்டேட்டோ மசாலா, கொஞ்சம் மேலே கார சட்னி. இந்த மாதிரி நீங்களும் தோசை பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள், அவ்வளோதான், நம்ம மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.